என்னடா இந்த விஜய் யாரு பேரையும் நேரடியாவே சொல்ல மாட்டேன்றான், யாரு பேரையும் அழுத்தமாவே சொல்லவே மாட்டேன்றான். இவனுக்கு என்ன பயமா? அப்படி இப்படின்ட்டு ஒரு சில இந்த அரசியல் விஞ்ஞானிகள், இந்த நக்கல் நையாண்டிகள், இதெல்லாம் நடக்கும் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்க சில பேரோட பேர்லாம் சொல்லாம விட்டதுக்கு காரணம் சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது, சொல்ல தில் இல்லாம அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், இங்க யாரு பேரையும் சொல்லி தாக்குறதுக்கெல்லாம் நாங்க இங்க வரல. தாக்கி பேசுறது, மரியாதை இல்லாம பேசுறது, தரை குறைவா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசுறது, அதுக்கெல்லாம் நாங்க இங்க வரவே இல்லை. மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு டீசென்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி, எங்களோட அரசியல் இனிமையா இருந்தாலும் சரி, ஐடியாலஜிக்கல் இனிமையா இருந்தாலும் சரி, டீசன்ட் அப்ரோச், டீசன்ட் அட்டாக், ஆனா அது டீப்பா இருக்குங்கிறத மட்டும் இப்ப நாங்க சொல்லிக்கிறோம். ஏற்கனவே இந்த கொடிக்கான விளக்கத்தை சொல்றேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அந்த பேருக்கான விளக்கத்தையும் சொல்றேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அத நானே சொல்றதுக்கு பதிலா அதை ஒரு ஏவியா ஒரு வீடியோவா பண்ணி வச்சிருக்கோம் என்னோட வாய்ஸ் ஓவர்ல. அது நீங்க பாத்துட்டு போங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா, உங்க தேர்தல் அரசியல் ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமா எடுத்துக்கிட்டு என்னோட கேரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். நம்பி நடப்போம், நம்பிக்கையோட நடப்போம். அதுவும் இல்லாம அரசியல நம்பிக்கை தர்றது இந்த கொள்கை கோட்பாடுகள் தானே. அது யாருக்கிட்ட இருந்து எடுக்க போறோம், எப்படி அடாப்ட் பண்ண போறோம், எந்த ரூட்ல அப்ளை பண்ண போறோங்கிறத மக்கள் கிட்ட நம்ம தெளிவா சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? அப்படி நம்மளுடைய கொள்கை தலைவர்கள், நம்ம ஃபாலோ பண்ண போற தலைவர்கள், நம்மளுடைய வழிகாட்டிகள் யார் யாருன்னு இப்ப நம்ம சொல்ல போறோம். அவங்க வேற யாரும் இல்ல, இந்த மண்ணில் வாழ்ந்தவங்க தான், இந்த மண்ணுக்காக வாழ்ந்தவங்க தான், இந்த மண்ணுக்கு அங்கீகாரம் வாங்கி தந்தவங்க தான், அதனாலேயே இந்த மண்ணோட அடையாளமாவும் மாறி போனவங்க தான். பகுத்தறிவு புரட்சியாளர் தந்தை பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க கையில் எடுக்க போறதே இல்ல. யாரோட கடவுள் நம்பிக்கைக்கும் நாங்க எதிரானவங்க இல்ல. அரசியல் அண்ணன் தம்பி உறவு அறிமுகப்படுத்தின அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றதுதான் எங்க நிலைப்பாடு. பெரியாருக்கு அப்புறம் எங்களுடைய கொள்கை தலைவர் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணில மதச்சார்பின்மைக்கும் நேர்மையான நிர்வாக செயல்பாட்டுக்கும் முன்னுதாரணமா இருக்கிறதால அவரை எங்கள் வழிகாட்டியாக ஏற்கிறோம். இந்திய துணை கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர். இந்தியாவில இந்த பேரை கேட்டாலே சமூகத்துல ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துறவங்க எல்லாம் நடுங்கி போயிடுவாங்க. வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம். பெண்களை கொள்கை தலைவர்களாக ஏற்று களத்தில் வரும் முதல் அரசியல் கட்சி நம்ம தமிழக வெற்றி கழகம் தான். அப்படி நாம வழிகாட்டி தலைவர்களாக ஏற்ற இரண்டு பெண்கள்ல ஒருத்தர், ஆக பெரும் வீராங்கனை, இந்த மண்ணை கட்டியாண்ட பேரரசி வேலு நாச்சியார். சொந்த வாழ்க்கையோட சோகத்தை கூட மறந்துட்டு இந்த மண்ணுக்காக வாழேந்தியும் வேலேந்தியும் போர்க்களம் புகுந்த ஆணை காட்டிலும் வீரமான வேகமான வீர புரட்சியாளர் தான் நம்ம வேலு நாச்சியார். இன்னொருத்தர், முன்னேற துடிக்கிற சமூகத்துல பிறந்து இந்த மண் பின்தங்கிட கூடாது என்பதற்காக அதோட முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட அஞ்சலை அம்மாள். சொத்தை இழந்தாலும் சுயநலம் பார்க்காம இந்த மண்ணுக்காக இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் இறங்கி களமாடிய புரட்சி பெண்மணி தான் நம்ம அஞ்சலை அம்மாள். சோ இவங்க தான் நம்ம கொள்கை தலைவர்கள். இவங்களை நாம உறுதியாக பின்பற்றுவதே நமது மதச்சார்பின்மைக்கும் சமுதாய நல்லிணத்திற்குமான மிகப்பெரிய சான்றாக இருக்கும். சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள், இந்த மத்தவங்க பின்னாடி மத்தவங்க கூட நிக்கிறவங்களை பார்த்து சொல்ற மாதிரி நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகளையும் வழிகாட்டி தலைவர்களையும் மனசுல நிறுத்தி நாம செயல்படுறத பார்த்து இவங்க வேகமானவங்க ஆனா விவேகமானவங்கன்னு சொல்லணும். எல்லாரும் அப்படி சொல்ல வைக்கிற மாதிரி நாம செயல்படணும். எஸ், சொல்லல முக்கியம், செயல் 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 தான் முக்கியம். At any cost, no truce and no compromise in our political war. நம்மளோட அரசியல் போரில் கொள்கை கோட்பாடுகளில் சமரசத்துக்கோ சண்டை நிறுத்தத்துக்கோ எப்போதும் இடமில்லை.
அதுக்காக நாம இந்த விருப்ப அரசியல் எப்பவும் கையில் எடுக்க போறதே இல்ல. எதை நினைச்சு அரசியலுக்கு வந்திருக்கோமோ அப்படி நினைச்சத கொஞ்சம் கூட பிசுகலாம செஞ்சு படிப்போம். அது வரைக்கும் நெருப்பாதான் இருப்போம். என்ன நண்பா, என்ன நண்பி,